பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்விங் கண்ட்ரோல் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்துட்டு அதுக்குண்டான ஒரு வீடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மண்ணு போயிருக்கீங்க, அதை வந்துட்டு பேக் சைடில் அள்ளி சென்டரில் போட்டு டோசிங் பண்ணி கொண்டு போய் கொட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ பக்கெட்டை மடக்கிற மாதிரி ஸ்விங் பண்ணுறோம். நீங்கள் வீடியோ பார்த்து ஒரு கன்று வந்துட்டு லிவரில் வச்சுருங்க, ஒரு கன்று வந்துட்டு பக்கெட்டில் வச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்விங் கண்ட்ரோல் வந்துட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா ஸ்விங் பண்ண பண்ண நான் பக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன், அப்படியே ஸ்விங் பண்ணிகிட்டே பக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டே வரும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நேர் வந்துட்டு வரும்னு வச்சுக்கோங்களேன். பக்கெட்டில் மண் அள்ளிட்டு ரெண்டு ஷேக் பண்ணிட்டு ஸ்விங் வந்துட்டு ரெண்டு ஷேக் பண்ணிட்டு பக்கெட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கையில் கண்ட்ரோல் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நினச்ச இடத்துல வண்டி நிறுத்தணும்னா அந்த மாதிரி ரெண்டு ஷேக்கு பக்கெட் ஓப்பன், அதாவது டபுள் ஆப்ரேட்டிங். ஆக்சுவலாக இந்த வண்டியில் வந்துட்டு ஸ்டெபிலைசரோட அந்த பேட் வந்துட்டு போயிடுச்சு, அதனால் வண்டி நல்லாவே ஷேக் ஆகுது. அதனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வண்டி கற்றுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். அதான் வண்டியோட ஷேக் மட்டும் இல்லாமல், அதாவது ஸ்விங் ஷேக் மட்டும் இல்லாமல் இப்போ வண்டி சேர்ந்து ஷேக் ஆகுது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரைனிங் நல்லா வேணும். இல்லாட்டி நீங்கள் ஸ்விங் பண்ணும்போது உங்களுக்கு உடம்பாடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்விங் கண்ட்ரோலை வந்துட்டு மிஸ் பண்ணுவீங்க, பக்கத்தில் ஏதாவது செவ் இருந்ததுன்னு நீங்கள் செவத்தோடு சேர்த்து போய் அடிச்சிருவீங்க. அதனால் மேக்ஸிமம் பேடு வந்துட்டு போட்டுக்குங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆனால் பேடு இல்லாமல் வண்டி, அதாவது ஸ்விங் பண்ணும்போது ஸ்டெபிலைசர் ஆடும்போது அதுக்கு உண்டான கண்ட்ரோல் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன். புதுசாக வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா பேடு, அதாவது இல்லாட்டி கொஞ்சம் ஸ்டெபிலைசர் வந்து கீழே, அதாவது டயர் வந்துட்டு லைட்டாக தட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப தட்டமாக இருந்ததுன்னு நீங்கள் டயர் மட்டுமே லோடு வாங்கணும், அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்காது. அள்ளி பக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பக்கெட் ஓப்பன் பண்ணும்போது ஏன் உங்களுக்கு கண்ட்ரோல் கையில் கிடைக்குதுன்னா அந்த ஸ்விங் கண்ட்ரோல் ஸ்விங் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாயிருந்து வச்சுக்கோங்களேன், ஸ்விங் பண்ணுற அந்த ஸ்பீடு வந்துட்டு குறைஞ்சிடும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக கண்ட்ரோல் கிடைக்கும் ஸ்விங் கண்ட்ரோல் வந்துட்டு. சரிங்க, இது ஒரு மெத்தட். ரெண்டாவது ரெண்டு ஷேக்கு பக்கெட்டு ஸ்டிக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் பண்ணுறது எல்லாமே டபுள் ஆப்ரேட்டிங், அதாவது ஸ்விங் பண்ணிவிட்டு நிறுத்தும் போது டபுள் ஆப்ரேட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நம்ம நினைச்ச இடத்துல நிற்கிது. இப்போ டபுள் ஆப்ரேட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு ஸ்விங் பண்ணிட்டு அப்படியே விட்டோம்னு வைங்க பாருங்க, பக்கெட் ஆடுது. அப்போ வந்துட்டு நமக்கு கண்ட்ரோல் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் அப்படி பண்ணுறது தப்பும் கூட. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓஸ் வந்துட்டு வெடிச்சிடும், ப்ரெஷர் ஓவராக போகுது இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா ஓஸ் வெடிச்சிடும். டபுள் ஷேக் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா ஸ்விங் பண்ணிக்கிட்டே அதே அந்த கல் அல்ல, ஏன்னா லைன் வந்து நேராக வர்றதுக்கு வேண்டிட்டு. ரொம்ப சுலபமான மெத்தட் தான் டபுள் ஆப்ரேட்டிங் தாங்க. சிங்கிள் ஆப்ரேட்டிங் பண்ணும்போது வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், வேலை டப்ப டப்பு முடியும். பட் ஆனால் டபுள் ஆப்ரேட்டிங் மேக்ஸிமம் நீங்கள் பண்ணுறது தான் பெஸ்ட்டுங்க. ஒவ்வொரு பக்கெட்டை பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி நான் வந்துட்டு ஸ்விங் கண்ட்ரோல் பண்ணுவேன்.
எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நான் ஸ்விங் கண்ட்ரோல் பண்ணுவேன், இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா பக்கெட் ஓப்பன் பண்ணுவேன், இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஓப்பன் பண்ணுவேன், இன்னொரு தடவை ஸ்டிக்கை க்ளோஸ் பண்ணுவேன், இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா பூமை இறக்குவேன். ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் அது இறப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம ஸ்டிக்கு லாங்காக போகணுன்னா நம்ம வந்துட்டு ஸ்விங் பண்ணப்பன்னா ஸ்டிக்கை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் வண்டி ஸ்விங் வந்துட்டு ஸ்லோவாகி கண்ட்ரோல் வரும். அதேமாரி நமக்கு கண்ட்ரோல் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா, இப்போ பண்ணி காட்டணும் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் பேக் ஓடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்விங் பண்ணப்பண்ண நான் பக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தேன் ஸ்விங் கண்ட்ரோலுக்காக வேண்டிட்டு. நான் இப்போ பாருங்க பண்ணி கேட்டேன், பக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணது தெரியும் உங்களுக்கு, லிவரை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதாங்க ஸ்விங் கண்ட்ரோலு. இனி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இனி எது போல் வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.